வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீ ஷேப்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே. நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். எஸ்பெஷலி வந்து புதுசாக மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து சாரீ ஷேப்வேர் போட்டால் தான் நம்ம வந்து சாரியில் வந்து ரொம்ப அழகாக தெரியுமோ நம்மளோட வெட்டிங் ஃபங்க்ஷனில். அதே போல் புதுசாக காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் நிறைய காலேஜில் ஃபங்க்ஷன் வரும், அப்போ சாரீ வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம சாரீ வியர் பண்ணுறதே எப்போவோ ஒரு முறை. ஸோ அப்போ வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியணும், மேபி நம்ம சாரீ ஷேப்வேர் வாங்கலாமா, பட் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹை ஆச்சே, வாங்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதே போல் ஆஃப்டர் டெலிவரி ஆனவங்களும் சரி, கொஞ்சம் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து பூசின மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம சாரீ ஷேப்வேர் வியர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரியுமோ, இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் கன்ஃபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஷேப்வேர் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்ன ஷேப்வேர் வாங்கினேன் அப்படின்னா, ஜிவாமே பிராண்டோட ஷேப்வேர் வந்து வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, போத்தி ஸ்வர்ண மஹாலில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து 900 ஆச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா, எல் சைஸ் ஷேப்வேர். இந்த ஷேப்வேர் வந்து நான் வியர் பண்ணும்போது ஓகே, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இது வந்து கண்டிப்பாக ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட்டு இந்த ஷேப்வேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த ஷேப்வேரில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம கொடுத்துருந்தாங்க நாட்டு, இன்ஸ்கர்ட் வந்து தனியாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த நாட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து ஹிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலாஸ்டிக் கொடுத்துட்டாங்க. எலாஸ்டிக் கொடுத்துட்டதுனால நமக்கு வேணும், இந்த எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நாட் வந்து வியர் பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன், நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, வாங்கின உடனே கையோடு இந்த நாடா வந்து போட்டுருங்க. நம்ம எப்படி இன்ஸ்கர்ட்டுக்கு போடுவோமோ அந்த மாதிரி போட்டுருங்க, ஏன்னா கண்ட இடத்துல வச்சு கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். சேஃபாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வைப்போம், பட் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான். அதே போல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நமக்கு வந்து ஒரு கட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சாரீ ஷேப்வேர் பற்றி. இப்போ வந்து அவசியம் ஷேப்வேர் வந்து நமக்கு தேவையா அப்படின்ற அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சாரீ ஷேப்வேரோட ப்ளஸ் எல்லாம் வந்து சொல்லிடுறேன். சாரீ ஷேப்வேர் வந்து வியர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வியர் பண்ண ஃபீலிங்கே இருக்காது. நம்ம இன்ஸ்கர்ட் கட்டணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரேராக கட்டுறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்ம இன்ஸ்கர்ட் கட்டி சாரீ கட்டும் போது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது நமக்கு செட் ஆகிற வரைக்குமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஷேப்வேர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது, அது நம்ம ஸ்கின் மேலே இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு வந்து ஷேப்வேர் வந்து வியர் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அண்ட் அதே போல் கீழெல்லாம் கால் மடக்கி உட்கார வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமானா, எஸ் கம்ஃபர்டபுள் தான், பட் ரொம்ப கிடையாது. இன்ஸ்கர்ட் நம்ம போட்டுட்டு கீழே உட்கார அந்த கம்ஃபர்டபுள்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேப்வேரில் கிடைக்காது. இது வந்து ட்ரூ, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், சாரீ ஷேப்வேர் போட்டால் நம்ம கொஞ்சம் ஒல்லியாக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஒல்லியாக தெரிவிங்க, ஆனால் ரொம்ப கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 35 இன்ச்சஸ் வந்து உங்கள் ஹிப் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 35லேருந்து கொஞ்சம் 34 தெரிவிங்களே தவிர மற்றபடி ரொம்ப ஸ்லிம்மாலாம் காட்டவே காட்டாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சாரீ ஷேப்வேர், நம்மளோட உடம்போட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின்னை வந்து கொஞ்சம் உள்ளே அடக்கி காட்டும் அவ்வளோதானே தவிர, மற்றபடி இதுக்கு வந்து எந்த பவரும் தனியாக ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இம்மிடியட்டாக நம்மளை வந்து ஒல்லியாக காட்டுற அளவுக்கு. நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் வந்து ப்ராப்பராக என்ன மாதிரி கட்ட தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து கட்டவே வராது, சைடில் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சி கட்டிடுவேன், ஆனால் நான் எவ்வளோ டைட்டாக கட்டினாலும் லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேப்வேர் போகலாம். ஷேப்வேர் போடும்போது ரொம்பவே நல்லா கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் பெருசாக வந்து ஸ்கின்ல வந்து அந்த அடையாளம்லாம் இருக்காது. நம்ம இன்ஸ்கர்ட் இழுத்து கட்டினா அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ரொம்பவே ஸ்கின் வந்து நார்மலாக தான் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஷேப்வேரில். அதே போல் முக்கியமான ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப்வேரில் நம்ம இழுத்து கட்டுறோம் இல்லைங்களா, இன்ஸ்கர்ட் நார்மலாக இழுத்து கட்டும் போது ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்பராக கட்ட தெரியாது, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பஃப்னு அப்படியே ஒரு மாதிரி நிற்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாரீ அதுவும் எஸ்பெஷலி காட்டன் சாரீலாம் சொருகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா இன்னும் உங்களை வந்து கொஞ்சம் ஸ்டொமக்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அந்த மாதிரியான பர்சனாக இருந்தீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஷேப்வேர் அப்படின்னு தான் நான் சொல்வேன்.
ஸோ இதெல்லாம் தான் ஷேப்வேரோட ப்ளஸ்ஸு. நீங்கள் ஷேப்வேர் வந்து இந்த ரீசன்ஸ்க்காகலாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். பட் அவசியம் ஷேப்வேர் வந்து தேவையா அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வருவோம். ஷேப்வேர் இருந்தால் தான் நம்ம வந்து ரொம்ப அழகாக தெரியுமா, நம்மளோட ஹிப் ப்ளீட்லாம் வந்து ரொம்ப கர்வ்ஸ் அப்படியே அழகாக தெரியுமா அப்படின்லாம் வந்து நிறையா டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஷேப்வேர் போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க. நமக்கு காஸ்ட் வைஸுமே வந்து ரொம்ப அதிகம். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 899. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு ஒன் டே யூசேஜுக்கு மட்டும் இருந்தால் போதும், நான் ரொம்ப நார்மலான ஷேப்வேர்க்கே போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு 500 தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதுவே இன்ஸ்கர்ட் ரொம்ப குவாலிட்டியான இன்ஸ்கர்ட் அப்படின்னு போனோம்னா கூட 250 மேலே நம்ம பட்ஜெட் மேலே தாங்காது, அதிகபட்சம் 300, அதுக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு வந்து தாண்டாது. இன்ஸ்கர்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இன்ஸ்கர்ட் வந்து டைட்டாக கட்ட வரும், கட்ட வரலனாலும் பழகிக்கோங்க. நானும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பழகிக்குவேன், ஏன்னா வந்து ஷேப்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்றும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ப்ரைஸ் வைஸ்மே ரொம்ப அதிகம். ஏன்னா 899 நீங்களே நினச்சி பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம அழகாக 3 இன்ஸ்கர்ட் வாங்கிட்டு போகலாம், நல்ல குவாலிட்டியான இன்ஸ்கர்ட்டு. ஸோ நம்ம வந்து நல்லா டைட்டாக நான் உங்களுக்கு வந்து கட்ட தெரியும், நான் ஓரளவுக்கு நான் சாரீ வந்து ஓரளவுக்கு நான் வந்து சாரீ நல்லாவே வியர் பண்ணுவேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஷேப்வேர் வாங்கணுன்ற அந்த ஒரு தாட் மைண்டில் இருந்துச்சுன்னா கூட எடுத்துருங்க. நீங்கள் அதுக்கு பதில் அழகாக வந்து இன்ஸ்கர்ட்டே வந்து வியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கனாலுமே அதிகம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் டக்குன்னு நடக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு கீழே உட்காந்துட்டு எழுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாரீ வந்து நார்மலாக நம்ம கீழே உட்காந்துட்டு எழும்போது இன்ஸ்கர்ட் கட்டியிருக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட இதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மைனஸாக ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியலங்க. ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் ரிவ்யூலாம் பார்த்துருப்போம், சாரீ ஷேப்வேர் வந்து போட்டதும் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட ஹிப் லீட்ஸு, அதே போல் இன்ஸ்கர்ட் போட்டிருக்கும் போது அப்படியே தொலை தொலைன்னு இருக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இதுவே நீங்கள் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எப்படி வந்து சாரீ பர்ஃபெக்டாக வியர் பண்ணுன்ற அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களாம் ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம சாரீ ஷேப்வேர் போட்டு நமக்கு சைடில் காட்டுறாங்க இல்லையா, ஹிப் லீட்ஸ் வந்து அப்படியே கர்வ்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக நீங்கள் 3 இயர்ஸ் பேக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ஹிப் லீட்ஸ் எல்லாமே அந்த கர்வ்ஸ் எல்லாமே அதே மாதிரி அழகாக தான் இருந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு வந்து வீடியோஸ்க்காக ப்ரொமோஷன்ஸ்க்காக மார்க்கெட்டிங்காக நமக்கு இப்படி காட்டுறாங்க, என்னவோ இன்ஸ்கர்ட் கட்டினா அப்படியே தொலை தொலைன் இருக்கிற மாதிரியும் ஷேப்வேர் போட்டால் ரொம்ப அழகாக கர்வ்ஸ்லாம் ஷேப்பாக வந்து தெரிகிற மாதிரியும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் இன்ஸ்கர்ட்டே போயிடலாம், அதுக்காக நீங்கள் ஷேப்வேர் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா அழகாக சாரீ கட்டிட்டு ஒரு லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கர்வ்ஸ் வந்து ஈவன் மாடல்ஸை விட ரொம்பவே அழகாக தெரியும். இதுக்கும் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், ஈவன் நிறைய மாடல்ஸாக இருக்கட்டும், நிறைய பேம்ப்லெட்ஸ்லேயுமே சரி, அவங்க எல்லாருமே அதே மாதிரி நார்மலாக சாரீ கட்டிட்டு ஒரு லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே அழகாக அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சாரீ போஸ் கொடுக்கும் போதுமே பார்த்திங்கன்னா ஒரு லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் அவங்க வந்து சாரீக்கு வந்து போஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதோட சீக்ரெட்டே தவிர ஷேப்வேருக்கும் இன்ஸ்கர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நமக்கு ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக ஷேப் வந்து கிடைக்கும். இது வந்து நான் மட்டுமே கிடையாது, நான் வந்து சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். அந்த 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது அப்போவுமே அவங்க எனக்கு சொன்னதுமே சரி, டீச் பண்ணும்போது ஷேப்வேர்னால தான் வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்றது கிடையாது, அதே போல் ஷேப்வேர் போட்டால் தான் வந்து நம்ம ரொம்ப ஒல்லியாக தெரியும், இது எல்லாமே அவங்களுமே சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கேட்போமா, நம்ம வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவப்பட்டதுக்கப்புறம் தானே நம்ம மைண்டுக்கு வந்து தோணும். ஸோ அவங்க சொன்னப்பவும் நம்ம வந்து மைண்டில் ஏற்றுக்காமல் ஷேப்வேருக்கு போனோம், மணி வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணது தான் கொஞ்சம் நமக்கு வீணாக போச்சு. இதுலேருந்து நானும் ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா, அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹிப் கர்வ்ஸ்க்காக நீங்கள் ஷேப்வேர் போகிறீங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷேப்வேர் வந்து வாங்கலாமா இல்லை இன்ஸ்கர்ட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சில செட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேப்வேர் போங்க. அது இல்லாமல் செகண்ட் செட் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொன்னேன், அது வந்து உங்களுக்கு ஒத்துப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்கர்ட் போங்க. ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வாங்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஷேப்வேர் பற்றின டவுட் இருக்கிற நிறைய பேருக்கு
இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஓரளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவுமே கிடையாது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறுலேயும் இருக்கலாம், இல்லைனா குழப்பத்தில் இருக்கலாம், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.